வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 2 தீமோத்தேயு அதனுடைய 4வது அதிகாரம், 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தின் 16, 17, 18 வசனங்கள், 294வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் அதனுடைய 16, 17, 18 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கைகளை உயர்த்தி ஹாலலூயா. கடந்த நாளிலே ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்க்கு இந்த பேசும்படி ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். இந்த வார்த்தை ஏற்கனவே ஒரு விசை ஒரு தியான பகுதியில் 2 வருஷத்துக்கு முன்னாடி சபையில் பேசுறேன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வார்த்தை பேசும்போது இன்னும் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார். இன்னைக்கு கர்த்தர் இதை தான் பேச போகிறார் என்பதை நான் ஆண்டவர் சமூகத்தில் உறுதிப்படுத்தி கொண்டு உங்கள் மத்தியிலே இந்த வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். நல்ல கவனமாக கேளுங்க. தன்னுடைய ஓட்டத்தை முடித்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தீமோத்தேயு எழுதுகிறார். நீங்கள் அதுக்கு மேலே படிச்சிங்கன்னா தெரியும், 7வது வசனத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து. அப்போ அனுபவத்திலேருந்து சொல்கிறார், சக்சஸ்ஃபுல்லாக ஓட்டத்தை முடித்தவர் அடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறவனுக்கு சொல்லுகிறார் எப்படி இந்த ஓட்டத்தை ஓட முடிந்தது, எப்படி இதை முடிக்க முடிந்தது எல்லாவற்றையும் சொல்லும்போது தீமோத்தேயுக்கு எழுதுகிற காரியம் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, அதில் நான் ஆவிக்குறி கண்ணோட்டத்துடன் இந்த சம்பவத்துக்குள் போகவில்லை, அந்த வார்த்தைக்குள்ளே செல்ல விரும்புகிறேன். அதனுடைய 16வது வசனம் அந்த வார்த்தைகளை மாத்திரம் கவனியுங்கள். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட முதல் இருக்கவில்லை, ஒருவரும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். பவுலுடைய ஓட்டத்தில் பவுலுடைய தீமோத்தேயுக்கு சொல்லுகிற முதல் காரியம், ஒருவரும் என் கூட இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அதன் அர்த்தம் என்ன? அநேகர் உண்டு, யாருமே இல்லைன்னு இல்லை, ஒருவரும் என்னோடு இருக்கவில்லை. எனக்கு யாருமே இல்லைங்கிற நிலை இல்லை. எல்லாரும் இருக்கிறாங்க, உறவுகள் இருக்கிறாங்க, சொந்தங்கள் இருக்கிறாங்க, சபையார் இருக்கிறாங்க, ஊழியர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய ஓட்டத்தில் என்னோடு கூட ஒருவருக்கும் இருக்க முடியவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். நான் அதை அடுத்து சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் புரியும். அடுத்த வார்த்தை 17வது வசனம், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார். எப்படி பவுல் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க முடிந்தது? எப்படி ஓட முடிந்தது? எப்படி ஓடி முடிக்க முடிந்தது? பவுல் சொல்றார், ஒருவரும் என் கூட இருக்கவில்லை, எல்லாரும் கைவிட்டாங்க, அப்படி இருந்து நான் ஓடி முடித்தேன். காரணம் என்ன தெரியுமா? காரணம் ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தரோ, கர்த்தரோ, கர்த்தரோ. சொல்லிட்டு சொல்றாரு, கர்த்தர் எனக்கு துணையாய் நின்று, அடுத்த வார்த்தை, என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் என்னை கர்த்தர் கூட இருந்து பலப்படுத்துகிறார். ஒரு பக்கம் என்ன, இருக்கிறவங்க எல்லாம் விலகுறாங்க. கூட இருக்கிறவங்க விலகும் போது மனதளவுல நம்ம என்ன ஆயிரும், நம்ம சோர்ந்து போயிருவோம், தளர்ந்துருவோம். அப்போ ஒருத்தர் கூட இருந்து தட்டுற, கர்த்தரோ கூட இருந்து என்னை பலப்படுத்தினார். ஒரு புறம் அவர் பலப்படுத்துகிறார், மறுபுறம் அவர் பாதுகாக்கிறார். எங்கே எப்படி பாதுகாக்கிறார்? சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஒரு புறம் என்னை பலப்படுத்தி ஓட வைக்கிறார், மறுபுறம் என் ஓட்டம் பாதியில முடியாதபடிக்கு என்னை பாதுகாக்கிறார். எப்பொழுதுமே புரிந்து கொள்ளுங்கள், சபைக்கு நான் சொல்லுகிற வார்த்தை, தேவ பிள்ளைகள் நன்றாய் அறிந்திருக்கிற வார்த்தை என்ன, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு தேவன் ஒரு ஓட்டத்தை நியமித்து நம்மை ஓட விடும் போது பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல விழத்தள்ள வகை தேடி சுட்டி கொண்டிருப்பான்.
அப்படி என்றால் அதை கேட்கும் போதே மாம்சிகமா யோசிக்கும் போது நமக்கு ஒரு பயம் இருக்கும். ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனை உண்டா? கேட்டுக்கு போகும் வாசல் தான்ப்பா விசாலம், ஜீவனுக்கு போகும் வாசல் நெருக்கம். என்னாண்டவரே இது? ஆமே, எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நெருக்கம்னு சொல்றீங்க. நீங்க தானே எல்லாரும் கூப்பிட்டுறீங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு இப்போ நெருக்கம்னு சொல்றீங்க. ஆமே, கேட்டுக்கு போகும் வாசல் அதுதான் விசாலமா இருக்கும்பா, ஜீவனுக்கு போகும் வாசல் நெருக்கமா இருக்கும். சொல்லிவிட்டு அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஆண்டவர் இந்த பாதையில். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன், நீ அக்னியில் நடக்கும்போது அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன கடக்க போற? தண்ணீர். என்னாண்டவர் இது? ஹல்லேலூயா. இது நடுவில் தான் ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டிய ரெண்டு பிரதான காரியம். ஒன்று, எனக்கான பாதையை நியமித்தவர், அதிலே நான் எப்படி நடக்க வேண்டுமோ அதற்கு ஏற்ற பலனை எனக்கு தர என் கூடவே நிற்பார். என் வலப்பக்கத்தில் எனக்கு நிழலா இருப்பது எனக்கு என்னை பலப்படுத்து, என்னை என்கரேஜ் பண்ணு. எலியாவை தட்டினார்ல, ஏ ஓடு, என்னை பலப்படுத்தினார். எல்லாருமே உறவுகளை எங்க தேடுவோம்னா இந்த இடத்துல தான் தேடுவோம். கடந்த நாள்ல ஒருத்தங்க பேசும்போது சொன்னாங்க, ரொம்ப அடிபட்டு நொந்து பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் இங்கேருந்து பேசுகிறோம், ஓகே சொல்லுங்க. யார் யார்கிட்டலமோ பேசி பார்க்குறேன், எனக்கு அவங்க பிரச்சனை பெருசு, பிரச்சனை பெருசு. ஸோ அதுலேருந்து ஒரு சொல்யூஷனுக்காக, ஒரு ஆறுதலுக்காக யார் யார்கிட்டலமோ பேசுகிறேன், ஆறுதலை ஒரு வார்த்தை கூட எனக்கு சொல்ல மாட்டேங்கிறேன். ஒருத்தங்க தளரும் போது அந்த இடத்துல தான் உறவுகளை தேடுவோம். அது நல்லா இருக்கும்போது நமக்கு தேடல் வராது, ஏன்னா நல்லா இருக்கிறோம். தளரும் போது தான், ஒருத்தன் தடுமாறும் போது தான் பக்கத்தில் என்ன இருக்கு, யார் இருக்கிறாங்க, பிடித்து தாங்குவதற்காக நம்ம தேடும். அந்த இடத்துல வந்திருந்து திருப்பி நம்ம கூட கொஞ்சம் தளர வைட்டா. அதுதான் பவுல் சொல்லுகிற, ஒருவனும் என் கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டாங்க. இங்கே சொல்லிட்டு சொல்றார், அவர்கள் மேல் அந்த குற்றம் சுமராதிருப்பதாக. நான் இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், நல்ல கவனமாக. எல்லாரும் இருப்பாங்க, ஆனா எல்லாருக்கும் எப்பவும் இருக்க முடியாது. இதுதான் விசுவாச ஓட்டத்திலே தேவ பிள்ள நன்றாய் உள்வாங்க வேண்டிய காரியம். எல்லாரும் இருப்பாங்க, ஆனா எல்லாருக்கும் எப்பவுமே இருக்க முடியாது. எருசலேமில் இருந்த போது தானியலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் ஒன்றாயிருந்தார்கள். பாபிலோனில் வந்த பிறகும் தானியல் முதலாவது உயர்த்தப்பட்டான். தானியலுக்கு ஃப்ரெண்ட்ஸை பிரிஞ்சிட்டு இருக்க முடியாது, ராஜா கிட்ட சொல்லி அவங்களையும் அரண்மனைக்குள்ள கொண்டு வந்து உட்கார வச்சிட்டான். இப்பொழுது மூன்றாவது அதிகாரத்தில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னி சூழலில் தூக்கி போடப்பட்ட போது நான்காவது ஆளாய் தானியலுக்கு போய் நிற்க முடியவில்லை. எல்லாரும் இருப்பாங்க, எல்லாருக்கும் எப்பவுமே கூட இருக்க முடியாது. அந்த இடத்துல தான் நேபுகாத்நேச்சர் பார்க்கிறான், நேற்று வரை இவர்களோடு கூட தானியல் இருந்தான், இவன் தானியலை விட்டு பிரிச்சாச்சு, அக்னியில தூக்கி போட்டாச்சு. அந்த இடத்துல தானியலுக்கு வர முடியாது. மனிதனுக்கு உறவுக்கு ஒரு லிமிட் இருக்கு, அதை தாண்டி, ஆனா அதையும் தாண்டி ஒருத்தர் அங்கே வந்தார். அவர் தான் எனக்கு துணை நிற்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னி சூளையில் இருந்த போது தானியலுக்கு வந்து நிற்க முடியவில்லை, தானியல் சிங்கக்கபையில் இருந்த போது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு வந்து நிற்க முடியவில்லை, ஆனால் தேவன் வந்து நின்றார். நம்முடைய ஓட்டத்தில் அநேகர் இருப்பார்கள், ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க, ஆனால் எல்லாரும் கடைசி வரை இருக்க மாட்டாங்க. இதை அறியவில்லை என்றால் நாம் தளர்ந்து விடுவோம். ஹல்லேலூயா. இந்த அறிவு நமக்கு முதல்ல ஓட ஆரம்பிச்சிட்டோம். இந்த அறிவு இல்லைன்னா நம்ம தளர்ந்துருவோம். அதுதான் தீமோத்தேயுக்கு வாலிபனுக்கு துடிப்பா செயல்படுகிற உண்மையுள்ள ஊழியக்காரன் நாம் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, ஏய் ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கோ, அவங்க இருக்கிறாங்க இவங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு அதை நம்பி ஓடிராத. எல்லாரும் இருந்தாங்க எனக்கு, ஆனா என் ஓட்டத்துல ஒருத்தர் என் கூட இருக்கல. என பவுல் பட்ட வேதனை வேற. பவுல் குதிரையில பயணிக்கும் போது எத்தனை பேர் கூட இருந்தாங்க தெரியுமா?
அதே பவுல் தடுமாறி எழும்பின போது ரெண்டு பேர் கை தாங்க கொடுத்து எழுப்புனாங்க. அதுக்கப்புறத்திலிருந்து பவுல் சொல்றாரு, வர்றாங்க போறாங்க, வர்றாங்க போறாங்க. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், நான் ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டேன், ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டேன். எப்படி முடிந்தது? ஹல்லேலூயா. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, ஓ நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, ஆமே என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், பாடுங்க. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், நம்புவே. நல்ல கவனமா கேளுங்க இந்த வசனம். பவுல் என்ன சொல்றாரு? கர்த்தரோ எனக்கு துணை நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேற்றுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். அதன் அர்த்தம் என்ன? ஏன் கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார்? எனக்கு ஒரு ஓட்டம் இருக்கிறது, நான் செய்யும்படி என்னை குறித்த தேவனுக்கு ஒரு நோக்கமும் திட்டமும் இருக்கிறது. அப்படி என்றால் நல்ல கவனமா கேளுங்க. ஆமேன். விசுவாச ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவன் கூட இருப்பது பாதுகாக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, ஆமே நம்மை குறித்த தேவ திட்டத்தை நிறைவேற்ற. பவுல் இதை நீ செய்யணும், எனக்கு முடியல, அப்போதான் அவர் என்னை பலப்படுத்தினார். எப்படி பலப்படுத்தினார்? அதுதான் கொஞ்சம் முன்னாடி நீங்க கேட்டீங்க, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். அப்ப பவுல் தளரும் போது பக்கத்துல இருந்து என்ன சத்தம் கேட்கும்? கிருபை போதும். ஆண்டவரே பேதுரு கூட இல்ல, கிருபை இருக்கு, ஓடு. ஆண்டவரே யோவான் கூட இல்ல, ஆண்டவரே கிருபை போதும், ஓடு. அவங்களோட டியூட்டி வேற, அவங்களுக்கு போட்ட ட்ராக் வேற. ஆண்டவரே நான் அவங்க கூட எல்லாம் சேர்ந்து இருக்கலாம் நினைச்ச ஆண்டவர், அவங்க ட்ராக் வேற. ஆண்டவரே இங்க நான் மட்டும் நிக்கிறேன், ஆண்டவரே என் கிருபை உனக்கு போதும். கர்த்தரோ என்னை பலப்படுத்தினார், எனக்கு ஒரு பாதையை நியமிக்கிறார், அந்த பாதையில செல்ல என்னை பலப்படுத்துகிறார், அந்த பாதையில் செல்ல விடாதபடிக்கு எனக்கு தடையாய் சத்துரு கர்ச்சிக்கிற சிங்கம் போல வந்தாலும் சிங்கத்தின் வாய்க்கு தேவனை தப்புவிக்கிறார். இந்த 16:17 சொல்லிவிட்டு 18 சொல்றாரு, எல்லா தீங்குக்கும் என்னை ரட்சிப்பார். இன்னைக்கு வர தப்பு வித்தது யாரோ அவர் தான் தப்பு வைப்பார். எதுவரைக்கும் தப்பு வைப்பார்? பரம ராஜ்யத்தை நான் அடையும் வரைக்கும் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். எனக்கான ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கும் வரைக்கும், அது சிங்கமாகட்டும், கரடி ஆகட்டும், கோலியாத் ஆகட்டும், எதுவாகட்டும், அந்த என்னுடைய அந்த அந்த ஓட்டத்தின் முடிவில் நான் காலெடுத்து வைக்க மட்டும். ஓட்டத்தின் முடிவில் காலெடுத்து வச்சாலே அடுத்து எங்க தான் காலெடுத்து வைப்போம்? அப்பா வீட்டில். ஹல்லேலூயா. அப்பா உள்ள வீட்டில் சந்தோஷம் உண்டு, ஆனந்தத்தின் பரிபூர்ணதை உண்டு, ஆத்மாவில் உயரும் ஆராதனா உண்டு, ஆஸ்வாச கீதம் உண்டு, உல்லாச கோஷம் உண்டு. ஆமே. பாடின பாடிட்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த ஓட்டத்தில் கால் எடுத்து வச்சு அடுத்து வைக்கிறது அப்பா வீட்டில். இந்த எந்த தைரியம் தான், இந்த நம்பிக்கை தான், இந்த விசுவாச நல்ல போராட்டத்தை போராட முடிந்தது. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். கர்த்தரோ. அப்போ நல்ல கவனமாக கேளுங்க, இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த வசனத்தினுடைய இன்னும் புரியும்படியாக சொல்லணும்னா, பலப்படுத்தினார் பலப்படுத்துவார், துணை நின்றார் துணை நிற்பார், காப்பாற்றினார் காப்பாற்றுவார். இதுதான் பவுல் சொல்லுகிறார். ஏ, என்னை ஓடி முடித்தவர், வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா தன்னுடைய ரேஸ முடித்தவர், ஓடிக்கொண்டிருக்கிறவனுக்கு சொல்லுகிற வார்த்தை. யா எப்படி இதை ஓடி முடிக்க முடியும்? பலப்படுத்தினவர் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க மட்டும் பலப்படுத்துவார்.
என்னென்ன என்னை கொண்டு செய்யணுமோ அதை என்னை பலப்படுத்தி செய்ய வைப்பார். எனவேதான் நான் என் சுயத்தை சார்ந்திருப்பேன். ஆனால் நான் என்ன செய்வேன் என்றால், ஆண்டவர் இது எனக்கு முடியும், இது எனக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு தேவ சித்தத்தில் நிறைய காரியங்களை நான் ஒதுக்கி வச்சிருவேன். எனக்கு இது முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்? என்னுடைய திராணியை நான் பார்க்குறேன், என்னால் இது முடியாது. அப்போ தேவன் நம்மை குறித்து பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். கோலியாத்தை வீழ்த்துவது தேவ திட்டமாக இருக்க என்னால் முடியாதுன்ட்டு நான் ஒதுங்குவேன். ஆனால் அந்த இடத்துல வேற ஆளை வச்சு கர்த்தர் செய்வார். ஆனால் என்னை குறித்த தேவ திட்டத்தை அங்கே நான் செய்யாமல் போகிறேன். என்னை குறித்த தேவ திட்டத்தை அங்கே நான் செய்யாமல் போகிறேன். ஒரு ஓட்டத்தை ஓடி முடிப்பது என்பது என்ன? கொடுக்கப்பட்ட காலம் வரை வாழ்ந்து முடிப்பதா? இல்லை, செய்யும்படி தேவன் சொன்ன காரியத்தை செய்து முடிப்பது. எனக்கு கொடுக்கப்பட்ட காலத்துக்குள்ளே நான் நிறைவேற்றும்படி, நான் செய்யும்படி எனக்கு தேவன் சொன்ன காரியத்தை செய்து முடிப்பது. அதை குறித்து சண்டே பேசலாம். அதுதான் ஓட்டத்தை ஓடி முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். கொரிந்தியருக்கு சொல்லும் போது சொல்ற, நான் எல்லாரை விட அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற தேவ கிருபையே. அப்போ தேவன் இந்த ஓட பலப்படுத்தி பலப்படுத்தி ஓட வைக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? பலப்படுத்தி பலப்படுத்தி என் பவுல் சொல்றாரு, என்னுடைய அபிஷேகம் என்ன, என்னுடைய ஊழியம் என்ன, புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். தேவன் பலப்படுத்தி பலப்படுத்தி என்ன செய்ய வைக்கிறார்? அந்த ஊழியத்தை செய்ய வைக்கிறார். அதுதான் ஓட வைக்கிறார். நமக்கு தேவன் ஒரு திட்டத்தையும் அழைப்பையும் வைத்துதான் தேவன் நடத்துகிறார். சும்மா ஏதோ ஆண்டவர் இத்தனை வருஷம் வாழணும், வாழ்ந்து முடிச்சதும் ஓட்டத்தை ஓடினேன், முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், அப்படி கிடையாது. எனக்கு கொடுக்கப்பட்ட காலத்துக்குள்ளே நான் நிறைவேற்றும்படி எனக்கு கொடுத்த காரியங்களை நான் செய்து முடிப்பது தான் எனக்கு, நான் சொல்ல முடியும் நான் ஓட்டத்தை முடித்தேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் எல்லாருக்குமே எப்பவுமே வர முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் வச்சிருப்பாங்க. ஆரம்பமும் முடிவும் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எனவேதான் விசுவாச ஓட்டத்தில் ஓடுகிறவர்களுக்கு வேதம் சொல்லுகிற ஆலோசனை, விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி. விசுவாச வீரர்களின் பட்டியல் ஆபேல் முதல் ஒவ்வொருவருடைய பேரா எழுதப்பட்டு அதன் முடிவிலே 11 முடிச்சுட்டு 12 ஆரம்பிக்கும் போது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க, பாவமான யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற, பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி. ஆபேலையும் பார்த்துடாத, ஏனோக்கையும் பார்த்துடாத, நோவாவையும் பார்த்துடாத, ஆபிரகாமையும் பார்த்துடாத, யாரையும் பார்த்துடாத. ஓட்ட ஆரம்பித்தது கிறிஸ்து, அதை முடிக்கிறது அவர் தான். ஏன்னா யாருக்குமே எப்பவுமே கூட இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஈசாக்கோடு, ஈசாக்கின் கடைசி வரை இருக்கவில்லை, ஆபிரகாமின் கடைசி வரை இருந்தான். ஈசாக்கு யாக்கோபோடு, யாக்கோபின் கடைசி வரை இருக்கவில்லை, தன்னுடைய கடைசி வரை இருந்தான். அதன் அர்த்தம் என்ன? தன்னால் முடிய மட்டும் இருப்பார்கள். இதுதான் உலகம், இதுதான் உலக உறவுகள். யாராக இருந்தாலும் சரிதான், தங்களால் முடிய மட்டும் தங்கள் பிள்ளைகளோடு உறவுகளோடு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாதியில் முடிய வேண்டியதுதான். நம்முடைய வாழ்க்கையை கடந்து திரும்பி பார்த்தால் எத்தனையோ பேரை, எத்தனையோ பேர் நமக்கு இல்லை இல்லை, தூரம் போயிருப்பாங்க. அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம கால் எடுத்து வைத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒன்று சொல்ல முடியும், என்ன? தாயின் வயிற்றில் கருவாய் உற்பவித்தது முதல் இன்று வரைக்கும் ஒருவர் எனக்கு துணை நிற்கிறார். அவர் தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறவர்கள். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை இன்னும் அவர் துணை நிற்பார் என்கிற தைரியத்தையும் விசுவாசத்தையும் கொடுக்குது. சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை நான் தப்புவிக்கப்பட்டேன், அவர் எல்லா தீமையினின்றும் என்னை காத்து பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். ஆண்டவர் சமூகத்திலிருந்து வேதத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் இடைப்படுவார், பேசுவார். அதில் என்னை ரொம்ப பலப்படுத்தி பேசின ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை ஒரு பிரச்சனையிலேருந்து காப்பாற்றினது இன்னொரு பிரச்சனையில் கொண்டு மாட்டி விடுவதற்கு அல்ல. என்னை பர்சனலாக என் ஆண்டவர் பேசி பலப்படுத்தின காரியங்களில் ஒன்று, உன்னை ஒன்றுலேருந்து காப்பாற்றினது இன்னொன்றில் கொண்டு மாட்டி விடுவதற்கு அல்ல. பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வருவான், ஆனால் நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவர் எப்பொழுது அனுகூலமான துணை என்பதை நம்மால் ருசிக்க முடியும் தெரியுமா? ஆபத்து காலத்தில். ஏன்னா அந்த டைம் வேற யாருமே இருக்க மாட்டாங்க, அப்போ தான் அவர். ஆமாம், யாரும் இல்லாமல் ஒரே ஒருத்தங்க மட்டும் நம்ம கூட இருந்தாங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம அவங்களை என்ன செய்ய மாட்டோம்? மறக்க மாட்டோம். சில சொல்லுவாங்க தெரியுமா,
சில ஃபங்க்ஷன்லாம் போகும்போது சிலர் கூப்பிட்டு சொல்லுவோம், என் கஷ்டத்தில் இவங்க தான் எனக்கு கூடவே இருந்தாங்க. அது மறக்க மாட்டோம். ஆபத்தில் அனுகூலமான அந்த இடத்துல அவர் துணையாக இருக்கிறதே நமக்கு பெருசு. ஆனாலும் எப்படி இருப்பாராம்? அனுகூலமான துணையாக இருப்பாராம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தேவன் நம்மோடு இருந்து நம்மை விடுவித்து நம்மை பலப்படுத்தி நமக்கான ஓட்டத்தை ஓடி முடிக்க வைக்கிறார். மனசில் ஒன்று எழுதிருங்க, இன்னைக்கு சூழ்ந்திருக்கலாம், ஆனால் என்னைக்குமே கூட இருக்கிறது கர்த்தர் மட்டும்தான். என்னைக்குமே கூட இருக்கிறது கர்த்தர் மட்டும்தான். யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தெரியும். ஆமென். யோசேப்புக்கு மேல தேவ திட்டம் இருந்தது. ஆதியாகமம் 37:5 வாசிங்க. ஆதியாகமம் 37:5 யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு, யோசேப்புக்கு அந்த காரியத்தை சொப்பனத்தின் மூலமாய் தேவன் வெளிப்படுத்துகிறார். யோசேப்புக்கு மேல தேவனுடைய திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தை சொப்பனத்தின் மூலமாய் தேவன் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். அந்த திட்டம் என்ன? ஆதியாகம் 45:5 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை அனுப்பினார். இப்போ யோசேப்புக்கு மேலே தேவ திட்டம் இருக்கிறது. தேவ திட்டத்தை வைத்துவிட்டு தேவன் என்ன செய்கிறார்? 39:2 வாசியுங்கள். தேவ திட்டத்தை வைத்து விட்டு, தேவன் தம்முடைய வாக்கு தத்துவத்தை ஒருவர் மேல் வைத்து விட்டு, தம்முடைய திட்டத்தை வைத்து விட்டு அவர் என்ன செய்கிறாரா? அவர் யோசேப்போடே இருந்தார். தேவன் நம்மை குறித்து ஒரு வாக்கு தத்துவம் தந்துவிட்டு தம்முடைய திட்டத்தை தான் தேவன் வார்த்தையா தருகிறார். அவருடைய பிளான், அவருடைய சித்தம், அதை தான் தேவன் தரிசனத்தின் மூலம், அன்னைக்கெல்லாம் தரிசனத்தின் மூலம் காட்டினாங்க. ஆபிரகாமுக்கு வார்த்தையின் மூலமாய் கொடுத்தார், வார்த்தையின் மூலமாய். ஹல்லேலூயா. ஆமே. விசுவாசத்தில் பலப்பட பலப்பட ஆண்டவர் தரிசனத்தை குறைச்சிட்டு வார்த்தையை கூட்டுவார். ஆமே. ஹல்லேலூயா. விசுவாசத்தில் வீக்காக இருக்கிறவங்களுக்கு தான் தரிசனத்தை கொடுத்து அவங்கள பலப்படுத்துவார். யார் யாருக்கு என்ன காட்டணுமோ, எப்படி செய்யணுமோ அப்படி அவர் செய்வார். கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம். அல்லேலூயா. கோதுமை என்ன தெரியுமா? வார்த்தை. வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தரிசனம் பார்த்தா தான் நம்புவேன்னு சொன்ன ஆண்டவர் கோபம் வந்துடும் இல்லை? ஏசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் வானத்தில் ஒரு அடையாளத்தை காட்டுங்கன்னு கேட்டதும் ஆண்டவர் உடனே காட்டினாரா? கோபப்பட்டார்ல? ஏன்னா வார்த்தை வந்தாச்சு இல்லை? வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இனி ஒரு தரிசனம் பார்த்தா தான் அப்படின்னு ஆண்டவர் கோபம் வந்துடும். தேவன் நம்மை விசுவாசத்தில் பழக்குவிக்க விரும்புகிறார். எரேமியாவில் இருக்குன்னு நினைக்கிறேன், கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம். கோதுமை தான் வார்த்தை. தரிசனம் காண்கிறவன் தரிசனம் சொல்லுகிறான், ஆனால் வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் தரிசனத்தை பார்த்துட்டு இருக்க கூடாது. அப்போ தேவன் நம்மை வார்த்தையினாலே பழக்கு வைக்கிறாருன்னா நம்மை அடுத்த லெவலில் கொண்டு போக போறார்னு அர்த்தம். தரிசனம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லல, தரிசனம் காணணும். அது தேவனுடைய கிருபை. ஆவியானவர் ஊற்றப்படும் போது வாலிபர்கள் என்ன காண்பார்கள்? தரிசனம் காண்பார்கள். ஆனால் தேவன் நம்மை பழக்கு வைக்கிறதுன்றிருக்கு, பழக்கு வைக்கிறதுன்றிருக்கு. தோமாட்டை என்ன சொன்னார்? கண்டு விசுவாசிக்கிறதல்ல, காணாமல் விசுவாசிக்கிறவன். காணாமல் விசுவாசிக்க என்ன செய்யணும்? அதுக்கு தான் தேவன் ஏற்கனவே பேசினார். என்ன? நான் உயிர் தழுவேன், நான் உயிர் தழுவேன். காணாமல் விசுவாசிக்கிறதுக்கு தான் கேட்க பண்ணுகிறார். வார்த்தையை கேட்க பண்ண அவர் பேசுறாரு. அடுத்து தூதர்கள் பேசுறாங்க, அவர் இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடி உயிர் தூதர்கள் பேசுறாங்க. அதுக்கப்புறமா ஸ்திரீகள் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, அவர் அங்கே இல்லை, சொன்னபடி உயிர் தெழுந்தார்னு. அதுக்கப்புறமா பேதுரு யோவானும் பார்த்துட்டு வந்து சொல்றாங்க. இவ்வளவும் சொன்னதுக்கு அப்புறம் தலைவர் நம்பலை. யாரு? தோமா நம்பலை. நான் பார்த்தாதான். ஆண்டவர் வந்து காட்டினார். காட்டிட்டு என்ன சொன்னார்னா, ஏ இது அல்லப்பா விசுவாசம், இது அல்ல, இப்படி இல்லை, நீ பாக்கியமான இருக்கணும்னா இதுக்கு அடுத்த லெவல் இருக்கு. என்னாண்டு வர நான் இதுதான் பெரிய லெவல் நினைச்சிட்டு இருந்தேன். இல்லப்பா, நீ கேட்க கேட்க உன் விசுவாச கண்ணு ஓபன் ஆகும். ஆமே. நீ அப்படியே அதை பார்ப்ப. ஹல்லேலூயா. பார்க்கிறவன் அல்ல, கண்டு விசுவாசிக்கிறதில்ல, காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா. நீங்க பாருங்க, யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை தேவன் காண்பிக்கிறார். அந்த தரிசனத்தை குறித்து யோசேப்புக்கு அது டீட்டெயிலா தெரியவில்லை.
தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா சகோதரர்களிடத்துல சொல்லியிருக்க மாட்டேன். ஏற்கனவே பயங்கர கடுப்புல இருக்கிறாங்கல்ல, யாருக்கு? யோசேப்புக்கு மேல. இது என்ன பண்ணிட்டாருன்னா, யோசேப்புக்கு யார் மேல எந்த பகையோ எந்த வருத்தமோ ஒண்ணுமே இல்லாததுனால அவர் என்ன பண்ணிட்டார், ஓப்பனா சொல்லிட்டார், அண்ணா இப்படி நான் ஒரு தரிசனம் பார்த்தேன்னா, அப்பா இப்படி நான் ஒரு தரிசனம் பார்த்தேன் சொன்னதும் நல்ல கவனிங்க, இதுக்கப்புறம் நடக்கிறது தான். அதுக்கப்புறம் அவங்க மிகவும் அவன் மேல எரிச்சல் அடைய ஆரம்பிக்கிறாங்க. 37:5, அதிகமாய் சகோதரர்களால் பகைக்கப்பட்டான். இப்பொழுதுதான் உண்மையாய் சொல்ல வேண்டுமானால் யோசேப்புடைய ஓட்டம் ஆரம்பிக்கிறது. எதன் பிறகு? தரிசனம் கிடைக்கப்பட்ட பிறகு. தேவ நடத்துதல் ஆச்சரியமானவைகள். இதுவரை பிரச்சனை இல்லை. தன்னை குறித்த தேவ திட்டம் எப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டதோ அப்பொழுது சூழ்ந்திருக்கிறவர்களால் பகைக்கப்படுகிறான். இன்னும் சொல்ல வேண்டுமானால் அவன் தனிமைப்படுத்தப்படுவதற்கான சூழ்நிலைகள் இப்பொழுது ஆரம்பமாகிறது. தேவ திட்டம் தன்னை குறித்து தேவன் வெளிப்படுத்துகிறார், சொப்பனத்தின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். சகோதரர்கள் அவனை அதிக அதிகமாய் பகைக்க ஆரம்பிக்கிறாங்க. சூழ்நிலைகள் எல்லாம் பிரதிகூலமாகிறது. ஒரு எதற்காக நான் இந்த சம்பவத்தை எடுத்து சொல்லுகிறேன் என்றால், ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், திட்டம் பெரிதா இருக்கிறது, எனவே எல்லாரும் எனக்கு ஃபேவரா இருப்பாங்க நான் ஒரு நாள் நினைக்க கூடாது. அடுத்து, எல்லாரும் எனக்கு அகேன்ஸ்டா இருக்கிறதுனால இந்த காரியத்தை இப்போ என்னால செய்ய முடியாதுன்னு நான் நினைக்க கூடாது. காரணம், திட்டம் தருகிறது தேவனானால் அதை நிறைவேற்றவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். வார்த்தை தந்தது தேவனானால். இப்பொழுது சகோதரர்கள் ஆடு மேய்க்க போறாங்க. யோசேப்பு அவனுடைய தகப்பன் வந்து அனுப்பி விடுறார், இப்போ போய் சகோதரர்களை பார்த்துட்டு வான். யோசேப்பு நேர போகிறான். போற இடத்துல சகோதரர்கள் என்ன செய்யலை, அங்க இல்லை. எப்படிதான் இருக்கு, அவங்க போய் தேடுறாங்க, அங்கே இல்லை. 14வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கில இருந்து அவனை அனுப்பினான். அந்தபடியே 13வது வசனத்துல இருக்கு, இஸ்ரவேல் யாக்கோபு யோசேப்பை அழைத்து சொல்ல, நீ சீகேமுக்கு போ அப்படின்னு. அப்போ அப்பா சொல்றதை செய்யணும். அவனும் அதே போல சீகேமுக்கு போனான். அங்க போனா வாசிங்க. சீகேமுக்கு போனான். அப்பொழுது ஒரு மனிதர் அவன் வழியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு என்ன தேடுகிறா என்று அவனை கேட்டார். அதற்கு அவன், என் சகோதரர்களை தேடுகிறேன். அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள், அவர்கள் இங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றார். அந்த மனிதர், அந்தபடி அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். இவனுக்கு ஒரு பெரிய மரண கண்ணி எஸ்கேப் ஆகுது. யோசேப்புக்கு சகோதரர்கள் ஏற்கனவே அவ்வளவு எரிச்சல் இருக்கிறாங்க. யோசேப்புக்கு ஒரு பெரிய மரண கண்ணி எஸ்கேப் ஆகுது. இல்ல, கண்ணி தெரித்தது, நான் தப்பினோம். அப்பா என்ன ஒரு இடத்துக்கு அனுப்புனாங்க, போய் பார்த்தேன், அங்க இல்ல. யோசேப்பு திரும்பி போயிருக்கலாம், திரும்பி போய் அப்பா கிட்ட சொல்லிருக்கலாம், அப்பா நான் போனேன்ப்பா, அங்க இல்லப்பா, வேற எங்கேயோ போயிட்டாங்கன்னு சொன்னாங்க, சரிப்பா வந்து உக்கார் அப்படி சொல்லியிருப்பார். ஆனா யோசேப்பு பாருங்க, அந்த வழியை இவன் தேடுறான், சொன்ன இடத்துல தேடுறான். தேடிட்டு இருக்கும் போது காணல. அவன் திருப்பியும் சகோதரர்களை அந்த தோத்தானுங்கிற இடத்துக்கு போய் தேட காரணம் என்ன, அந்த வழியா ஒருத்தன் வரான், அவன் காதுல அவர்கள் சகோதரர்கள் பேசினது விழுந்திருக்கிறது. அதை கேட்டு சொல்றான், ஏப்பா இப்படி கொஞ்சம் பேர் 10 பேர் மேய்ச்சிட்டு இருந்தாங்க, அவங்க இந்த இடத்துக்கு போறாங்கன்னு சொன்னாங்க, அதனால அங்க போயிருப்பாங்கன்னு சொன்னதும் இவன் போறான். அவன் மட்டும் வரலனாலும் இவன் போயிருக்க மாட்டான். தேவன் நடத்துகிற பாதையில சில காரியங்கள் தேவன் கொண்டு போகணும்னு நினைச்சிட்டாருன்னா, ஆமென், ஹல்லேலூயா, தேவன் கொண்டு போகணும்னு நினைச்சிட்டாருன்னா கொண்டு போயிடுவார். அந்த இடத்துல உண்மையில யோசேப்புக்கு அகைன்ஸ்டா தான் காரியங்கள் நடக்க போகிறது. அவன் அந்த கரெக்டா தகப்பன் சொன்ன இடத்துக்கு வராங்க, சீகேமுக்கு வராங்க, அங்க சகோதரர் இல்ல, போயிட்டாங்க. இவன் திரும்பி போலான்னு பார்க்கும்போது அந்த வழியா பாருங்க, ஒருத்தன் வர கரெக்டா சகோதரர்கள் பேசிட்டு போறது ஒருத்தன் காதுல விழ வச்சிருக்கிறாரு, கரெக்டா அவன் யோசேப்பு கிட்ட வர வச்சிருக்கிறாரு.
அவன் நம்ம மாதிரி கடையில எல்லாம் போய் கேட்கல, நம்ம எல்லாம் கடையில போய் கேட்போம்ல, இங்க ஒருத்தங்க நின்னாங்கல்ல அங்க எங்க கேட்கறதுக்கு கரெக்டா வச்சிருக்கிறார். அப்போ இது காட்ஸ் பிளான். நல்ல கவனமா கேளுங்க, தேவன் எனக்கு துணையா இருக்கும் போது என்ன நடந்தாலுமே என் தேவ திட்டத்தின் படிதான், தேவ சித்தத்தின் படிதான் என் வாழ்க்கையில நடக்கும். அது அது நெருக்கமோ விசாலமோ தேவனுடைய பெர்மிஷன் இல்லாம தேவனுடைய அறிவுக்கு உட்படாம எந்த ஒரு காரியமும் நடக்காது. உண்மையிலே இவன் போய் சகோதரர்கள்ட்ட மாட்டதும், ஐயோ நான் அந்த உன்ட்ட கேட்காமலே போயிருந்திருக்கலாம், என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம், ஒழுங்கா சீகைமில் தான் எங்கள் அப்பா என்ன பார்க்க சொன்னாங்க பார்த்துட்டு போயிருக்கலாம், ஆனால் திருப்பி இங்கே வந்து மாட்டிட்டேனே வந்து மாட்டிட்டேனே. சில நேரத்தில் நமக்கு கூட இது ஒரு சில இடத்துல நம்ம போய் வந்து நாமே வாய் கொடுத்து மாட்டோம்ல, நம்ம சரியாமல் வந்து மாட்டிட்டேனே, வீட்டில் சொன்னாங்க அங்கே போகாத அங்கே போகாத, அங்கே போனாலே உன்னை இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க, ஆனாலும் நான் பாசத்தில் போயிட்டேனே வந்து மாட்டிட்டேனே. ஏமே இப்பொழுது அவன் மீண்டும் போகிறான், புறப்பட்டு போகிறான். புறப்பட்டு போன போது சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நல்ல கவனிங்க, அதிகமாய் பகைத்தார்கள் சகோதரர்கள். நமக்கு தெரியும் ஒருவன் பத்து பேரை பகைக்கவில்லை, பத்து பேர் ஒருத்தனை பகைக்கிறாங்க. அப்படி என்றால் எவ்வளவு பெரிய ஆபத்துக்குள்ள இந்த யோசேப்பு இருக்கிறான். ஒருவன் பத்து பேரை பகைப்பது அல்ல, பத்து பேர் சேர்ந்து ஒருத்தனை பகைக்கிறாங்க. பத்து பேருக்கும் பொது சத்துருவா யோசேப்பை நிறுத்துறாங்க. பத்து பேருக்கும் பொது சத்துருவா யோசேப்பை நிறுத்தும் போது ஆமென் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களின் கூர்மை இன்னும் வலிமையாகும். பவுல் சொல்றாரு, நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டேன், என்னை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு நான் அந்நியனான பொது சத்துருவாய் நிறுத்திட்டாங்க, அதனாலதான் நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டேன். எப்படியெல்லாம் டார்ச்சர் கொடுக்க முடியுமோ சத்துருவானவன் அப்படியெல்லாம் டார்ச்சர் கொடுக்கிறான். ஆனால நான் நொறுங்கி ஒடுங்கி போக அவர் விடவில்லை, காரணம் பொக்கிஷம் எனக்குள்ள இருக்கிறது. பத்து பேருடைய பொது சத்துருவாய் யோசேப்பு மாறுகிறான். காரணம் என்ன? காரணம் ஒண்ணுதான், தேவ சித்தம் மேல இருக்கு. முகாந்திரம் இல்லாமல் உங்களை பகைக்கிறார்களா, உங்களை ஒடுக்குகிறார்களா? ஆமென். தேவ திட்டத்தை அறிந்து கொள். உன்னை குறித்த தேவ நோக்கம் பெரியது. சாதாரண மாணவர்களோடு போராட சாத்தானுக்கு நேரம் இல்லை. சாதாரண மாணவர்களோடு போராட சாத்தானுக்கு நேரம் இல்லை. காரணம், அவனுக்கு பைபிள் தெரியும், அவனுக்கு கொஞ்ச காலம்தான் உண்டு என்பதை அவன் அறிந்திருக்கிறான். நாமே பூமி எதிர்ச்சி கொள்ளை நோயெல்லாம் பார்க்கும்போது நாமே கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்குன்னு சொல்றோமே, வசனத்தை விசுவாசித்து நடுங்குகிறவன் யாரு? இந்த சாத்தான். அவனுக்கு தெரியாதா தனக்கு காலம் கொஞ்சம் தான் இருக்கிறது என்ன? அப்படி தெரிஞ்சு அவன் வந்து அந்த திருவிழா கடையில் என்ன ராட் விளையாடிட்டா இருப்பான், அந்த திருவிழா கடையில இந்த பஞ்சு முட்டாயெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு அப்படி விளையாடிட்டா இருப்பான். நான் எதுக்கு சொல்ற, சாதாரண மாணவர்கள் அவன் தொடமாட்டான், விழுந்தவர்கள் அவன் திரும்பி பார்க்க மாட்டான், நிக்கிறவனை ஓடுறவனை தான் கண் வைப்பான். உன் மேல போராட்டம் அதிகரிக்கிறது என்றாலே புரிந்துகொள், நீ தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படி அழைக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவள். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனமா கேளுங்க, உங்களுடைய வேல்யூவை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் நான் எப்பக்கும் நெருக்கப்படுறேன்? ஏன் எல்லாரும் எனக்கு அகேன்ஸ்டா மாறுறாங்க? ஏன் என் கூட யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் ஆண்டவரே? யோசேப்பு யாருக்கு எந்த தீங்கு செய்தான்? சகோதரர்களுடைய சாப்பாடை பிடுங்க வரல, சகோதரர்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்தான். அவன் நன்மைக்கு பதில் தீமை செய்தார்கள், நன்மைக்கு பதில் தீமை செய்தார்கள், நன்மைக்கு பதில் தீமை செய்வார்கள். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைய தளர பண்றதுக்கு பிசாசானவன் எப்படியெல்லாம் யூஸ் பண்ண, யார் யாரை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படியெல்லாம் யூஸ் பண்ண கை வைப்பான். நன்மைக்கு பதில் தீமை, தீமைக்கு தீமை செய்யறத கூட சகிக்கலாம். நான் அடிச்சேன், அவன் அடிச்சான், நான் இப்படி பேசினேன், அவங்க இப்படி பேசினாங்க, நான் அப்படி பார்த்தேன், அவங்க இப்படி பார்த்தாங்க, அது கூட ஓகே, நான் அப்படி பார்த்தனால இப்படி பார்த்தாங்க, ஆனா நான் சாப்பாடு கொடுக்குறேன், அவங்க என்ன அடிக்கிறாங்க, அவங்க தளர்ந்துடக்கூடாதுன்னு நான் சாப்பாடு கொடுக்குறேன், என் தரிசனம் நிறைவேறக்கூடாதுன்னு சொல்லி என்னை தூக்கி போடுறாங்க, என்னை கொல்ல பார்க்குறாங்க, அவங்க சாப்பாடு இல்லாமல் செத்துடக்கூடாதுன்னு நான் அவங்க வாழ பார்க்க, அவங்கள வாழ நினைக்கிறேன், அவங்க வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அவங்க நான் சாகணும்னு நினைக்கிறாங்க. நன்மைக்கு பதில் தீமை ஒருவனுடைய ஓட்டத்தை தளர பண்ணும்.
பைபிள் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். என்னால சில காரியங்களை புரியவே முடியல. ஆமென். இவனை தூக்கி இல்லை, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நேரம் போயிட்டு. ஆமென். இப்போ பாருங்க, தேவன் கூட இருப்பதின் அடையாளம் என்ன? இவ்வளவு பிளான் பண்ணுறாங்களே, எதிரான திட்டம் தீட்டுறாங்களே, கூட இருக்கிறீங்களே ஆண்டவரே. இப்போ யோசேப்பு கிட்ட நெருங்கி வரும்போது அவர்கள் திட்டம் போடுகிறார்கள். அவர்களுடைய திட்டம் என்ன? 18வது வசனம், அவர்கள் அவரை தூரத்தில் வர கண்டு தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி. அவங்களுடைய பிளான் என்ன? கொலை செய்ய கொன்றணும், கொன்றணும். சத்துருவின் பிளான் என்ன? கொன்றணும். அவன் கையில் இருக்கிற சாப்பாடை வாங்கிடணும், அவனுடைய வஸ்திரத்தை கிழிச்சிடணும், அவனை கொன்றணும். 10 பேர் என்ன பிளான்? இவனை கொல்லணும். அவர்களுடைய அவர்கள் யாரை மட்டும்தான் பார்க்கிறாங்க? யோசேப்பை மட்டும்தான் பார்க்கிறாங்க. இந்த திட்டம் யாருக்கு தெரியாது? தூரத்திலிருந்து வருகிற யோசேப்புக்கு தெரியாது. ஆனால் யோசேப்போடு நடக்கிற கர்த்தருக்கு தெரியும். எனக்கு விரோதமாய் சத்துரு பண்ணுகிற யோசனை எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு துணை நிற்கிற கர்த்தருக்கு தெரியும். என்னை அழிக்கும்படி சத்துரு தொடுக்கிற ஆயுதங்கள் எனக்கு தெரியாது, சத்துருவின் எண்ணங்கள் எனக்கு தெரியாது, ஆனால் என்னோடு பயணிக்கிற கர்த்தருக்கு தெரியும், எனக்கு துணை நிற்கிற கர்த்தருக்கு தெரியும். ஒருவன் 10 பேரை கொல்ல நினைக்கவில்லை, 10 பேர் ஒருவனை கொல்ல நினைக்கிறாங்க. ஒருவன் 10 பேரை கொல்ல நினைச்சா அந்த பிளான் நடக்காம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மெஜாரிட்டி எந்த சைடு இருக்கு? அந்த பக்கம். ஆனா 10 பேர் சேர்ந்து, 10 பேருக்கு இளையவன், 10 பேரும் வெளியே போய் வேலை செய்யறவங்க, இவன் வீட்டில் இருக்கிறவன், எல்லா விதத்திலும் சத்துரு யோசேப்பை விட பலவான், எதிர்க்கிறவர்கள் யோசேப்பை விட பலவான். எனவே நினைத்தார்கள், நாம் பிளான் பண்ணபடி இவனை கொன்றலாம், நாம் திட்டமிட்டபடி இவனுடைய காரியத்தை பாதியிலே முடிச்சிடலாம், எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம், இவன் வாழ்க்கையில் அது நடக்கும் இது நடக்கும் தரிசனம் எல்லாம் சொன்னானே, இன்னையிலிருந்து இனி எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம 10 பேரும் இவனை விட பலவான்கள், நம்ம 10 பேரும் ஆமே, நம்முடைய 10 பேருடைய கையும் இவன் கையை விட பலம் உள்ளது, நம்முடைய 10 பேருடைய வல்லமையும் இவனுடைய வல்லமையுடைய பலம் உள்ளது என்று அவர்கள் பிளான் பண்ணாங்க. ஆனால் அவர்கள் அறியவில்லை, உலகத்தில் இருப்பவனிலும் யோசேப்புக்கு துணை செய்கிறவர் பெரியவர் என்பதை அவர்கள் அறியவில்லை. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்னை இந்த பாதையை நியமித்து ஓட வைத்தவர் உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா வல்லமையை காட்டிலும் பெரியவர், பெரியவர். போறாங்க. ஓகே, இப்ப அடுத்த கேள்வி, கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறதை நான் எப்படி அறிந்து கொள்ள? 10 பேர் சதி யோசனை கொல்லணும், கர்த்தர் துணை நிற்கிறதுனால அது நடுவில் ஒரு ரூபனை மாற்றி யோசிக்க வைத்தார். ஆமே. கர்த்தர் துணை நிற்பதின் அடையாளங்களில் ஒன்று என்ன தெரியுமா? பிரதிகூலங்கள் நடுவில் எனக்கென்று ஒரு அனுகூலம் வைத்திருப்பா, எனக்கென்று ஒரு அனுகூலம். 10 பேர் எதிர்த்து இருக்கிறாங்க. ஒரு ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டர் அந்த சர்ச்சில் போய் நான் ஊழியம் செய்ய ஆண்டு ஒரு கிருபை செய்தார். அந்த ஊழியத்தினுடைய சாட்சியை கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாங்க, ஊழிய ஆரம்பத்தில் பாஸ்டர் அந்த ஊரில் இருக்கிற அவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு அகேன்ஸ்டா, இவனை எப்படியாவது துரத்தி ஆகணும்னு சொல்லி அதில் ஊரில் இருக்கிற எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு வராங்க. இவர் சொன்னார், இவனை எப்படி அதை அடித்து துரத்தணும். இதுதான் இந்த செய்தியை ஒருத்தங்க அவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்டு ஒருத்தங்க நேராக சர்ச்சில் வந்து சொல்லிட்டாங்க. அவர் சொன்னார், அவர் சொல்கிற சாட்சி, நான் பார்த்தேன் பாஸ்டர், எனக்கு என்ன செய்யணும்னு தெரில, கர்த்தர் தான் இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டார். அவர் கதவை அடைத்து கொண்டு அந்த சர்ச்சிலேருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். எல்லாரும் வராங்க, வரிசையாக வராங்க, வந்து நிற்கிறாங்க. கரெக்டாக இவங்க சர்ச் இருக்கிறது ஒரு மாடியில் இருக்கு, கீழே வந்து நிற்கிறாங்க. வந்து நின்று அதுவரை சேர்ந்து வராங்க. வந்து நின்று மேலே போகலான் இருக்கும்போது ஒருத்தர், அவர் ஏன்பா போய் தொந்தரவு பண்ணணும் அப்படி சொல்லி பிரைஸ்லாம் அங்கே அவங்களுக்குள்ள மாறி மாறி என்ன ஆயிட்டு பிரச்சனை ஆயிட்டு அந்த ஊழியம் இன்னைக்கும் சூப்பராக நடந்துட்டு இருக்கிறது. கர்த்தர் துணை நிற்கும் போது 10 பேரும் நமக்கு ஃபேவராக இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது.
கர்த்தர் எனக்கு ஃபேவரா இருக்கும்போது அந்த பத்துல ஒன்னு எனக்கு ஃபேவர் ஆண்டவர் வைத்திருப்பா. பட்சிக்கிறவன் இடத்துல இருந்து பட்சணத்தை தருவா. ஆமென். கர்த்தர் ஃபேவர், அதுதான் நம்ம எல்லாரும் எனக்கு இல்ல. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆமென், தேனீக்களை போல என்னை வளைந்து கொண்டார்கள், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் என் கூட இருக்கிறார்னா நான் போற இடத்துல எல்லா அதிகாரிகளும் என்னை முறைச்சி பார்த்தாலும் அதுல ஒரு அதிகாரி கண்டுல எனக்கு தயவு கிடைக்க பண்ணுவான். எல்லாரும் எனக்கு நோ சொன்னாலும், ஒரு ஒரு காரியத்துக்காக ஒரு ஆபீஸ் போறோம், எல்லாரும் நோ சொன்னாலும் அதுல ஒருத்தங்க என்னை கூப்பிட்டு வாங்க சார் கூப்பிட்டு செய்ய வைப்பார். கர்த்தர் அனுகூலம், கர்த்தர் கூட இருக்கும்போது பத்து பேரும் எனக்கு ஃபேவரா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய ஜபம் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. அப்படி அல்ல, நீங்க எனக்கு ஃபேவரா இருக்கிறீங்க ஆண்டவர், எனக்கு அது போ. நீங்க எனக்கு ஃபேவரா இருக்கிறீங்க ஆண்டவர், நல்லவருங்க. அவன் கொல், அவங்க பத்து பேரோட யோசனை என்ன, இவனை கொல்லணும். ஆனா முடியாது, முடியாது. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், எத்தனை முறை சாத்தான் உன்னை வீழ்த்த நினைத்தான், உன் கதையை முடிக்க சதி யோசனை பண்ணியோ, ஏன் நீ இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் தெரியுமா? தரிசனம் இன்னும் நிறைவேற வேண்டி இருக்கிறது. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமே. இப்போ பிளான்ல மாறுது. காரணம், ஒரு ஒருத்தர் ஃபேவர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ரூபனுடைய ஆசை என்ன, அப்பா கிட்ட எப்படியாவது கொண்டு போயிடணும். அந்த ஆசை நடக்காது ரூபன், அந்த ஆசை நடக்காது. ரூபனுடைய ஆசை நல்ல ஆசையா கெட்ட ஆசையா? நப்பாசையா? என்னது? ஆ, நல்ல ஆசையில அந்த ஆசை நடக்காது. எது தேவையோ அது நடப்பிக்க தான் தேவன் கூட இருக்கிறார். நம்முடைய ஆசையெல்லாம் நடப்பிக்கிறதுக்கு அல்ல. சரி, யோசேப்புடைய ஆசை என்ன? யோசேப்புடைய ஆசை எதுவா இருந்திருக்கும்? சீக்கிரம் இந்த மீட்டிங் முடியணும்னா எப்படியாவது அப்பா கிட்ட போகணும். அந்த ஆசையும் நடக்காது. நம்ம கூட நம்ம நேசிக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு நம்மை குறித்து சில ஆசைகள் இருக்கும். எங்க அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், நடக்காது. கூட இருக்கிறது. ஆமே. நான் பிறக்கும் முன்னவன் என்னை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். ரூபன் ஆண்டவர் வச்சிருந்தார். யோசேப்பு வாழ்க்கையில ரூபனுக்கு ஒரு ரோல் இருந்துச்சு. என்ன ரோல்? இவன் காக்கப்படணும். குழியில என்ன சொன்னா, குழியில தூக்கி போட்டுடலாம். ரூபன் என்ன பிளான் என்னன்னா, மூத்தவன்ல, மூத்தவன், அதனால கொஞ்சம் கழிச்சு எல்லாம் கோபத்து தனிவாங்க, நம்ம தம்பியை தூக்கிட்டு திருப்பி வீட்டுக்கு போயிடலாம். ஆனா ரூபன் அந்த இடத்துல இருந்திருப்பான், ஆனால் இதுதான் நடந்திருக்கும். எனவே ரூபனுடைய ரோல் முடிஞ்சதும் ரூபன் அங்கிருந்து மாத்திட்டார். நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், ரூபன் அங்க இல்ல. இஸ்மவேல் இருக்கு, யோசேப்பு விற்கப்படும் போது ரூபன் அங்கே இல்லை. ரூபன் அங்கே இருந்திருந்தால் அவன் சம்மதித்திருக்க மாட்டான். அவன் அப்படி நிச்சயமா, என மூத்தவன் இல்ல, அண்ணன் இல்ல, சொன்ன கேட்டுதான் ஆகணும். அவனுடைய யோசனைக்கு எல்லாரும் கொல்லணும்னு நினைச்சப்போ ரூபன் முடியாதுப்பா, அவனை தூக்கி கிணத்துல போடணும். அத்தனை பேரும், 9 பேரும் சரண்டர் ஆயிட்டாங்க, மூத்தவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த இடத்துல ரூபனுடைய எண்ணம் என்ன, இவனை எப்படியாவது அப்பா கிட்ட கொண்டு போகணும். அப்ப ரூபன் அந்த இடத்துல இருந்திருப்பானா, மீண்டும் அவனை தகப்பனிடத்துல கொண்டு போயிருப்பாங்க. ரூபனுக்கு ரோல் முடிஞ்சது, ரூபன் இல்ல. இதைதான் நான் சொன்னேன், எல்லாருக்கும் எப்பொழுது நம்மோடு இருக்க தேவன் அனுமதிக்க மாட்டார். தேவ திட்டம் நிறைவேற்ற தேவனே கூட இருப்பார். ரூபனுக்கு ரோல் முடிஞ்சிச்சு சொல்லிட்டு இப்ப ரூபன் போயிட்டார். ரூபன் எங்கேயோ போய், எங்க போனார்ன்னு தெரியல. திருப்பி அவன் வந்து பார்க்கும்போது யோசேப்பு இல்லை. அப்போ ரூபன் இஸ்மவேலருக்கு யோசேப்பு விற்கப்படும் போது ரூபன் அங்கே இல்லை. ரூபனுக்கு ரோல் முடிஞ்சது, ஆண்டவர் மாத்திட்டார். சிலரை கூட இருந்துட்டு ஆண்டவர் சிலரை ஒதுக்குவார். இந்த பாதையில் ரூபனுடைய ரோல் முடிஞ்சிட்டு. அடுத்து யூதா, 9 பேர். ரூபன் அல்ல, அடுத்து 9 பேர். இந்த 9 பேருக்கும் யோசேப்பு கொல்லணும். அது நடுவில் இருக்கும்போது தான் அனுகூலம் பண்ணுகிற ஒரு கர்த்தருங்க. ஒருவேளை யோசேப்பு நினைச்சிருப்பான், அண்ணன் ரூபன் மட்டும் இருந்திருந்தா, அந்த ரூபன் அண்ணன் மட்டும் இருந்திருந்தா, இல்லப்பா, இது நடுவில் நான் உனக்கு அனுகூலம் பண்ண ஒரு யூதாவை வச்சிருக்கிறேன். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென்.
நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் ரோல் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ரோல் வைத்திருக்கிறாருங்க. அந்த அந்த டைமுக்கு இருப்பாங்க, அதுக்கப்புறம் பிள்ளையுடைய திருமணத்தை யார் நடத்தணும்? எங்க அப்பா நடத்தணும். அதன் அர்த்தம் என்ன? அவங்க இருக்கணும் ஆண்டவரே. இல்ல, என் வாழ்க்கையில் அவங்க ரோல் முடிஞ்சிச்சு. 2008 என் தகப்பனார் ஒரு பெரிய மரணப்படுக்கையில் இருந்தார். அன்னைக்கு தேவன் ஜீவனை கொடுத்து காத்தா. என் வாழ்க்கையில் அவங்க ரோல் முடிஞ்சிச்சு. என்ன அவங்க ரோல்? லாஸ்ட் 1 இயர் என்ன ஃப்ரெண்ட்ல நின்று பேச விட்டுட்டு பின்னாடி என்ன சேர் இருக்குல்ல அதில் போட்டு இப்படி உட்காந்துருப்பாங்க. அவங்க டைம் முடிஞ்சிட்டு, அவங்க ரோல் முடிஞ்சிட்டு. ஆண்டவர் சொல்லிருக்கல, அந்த ரூபன் மட்டும் இருந்திருந்தா என்ன வித்திருக்க மாட்டாங்களே. யோசேப்பு, நான் இன்னைக்கு செய்யறது உனக்கு தெரியாது, நாளைக்கு நீ இதை சாட்சியா சொல்லுவேன். நான் இன்னைக்கு செய்யறது உனக்கு புரியாது, நாளைக்கு நீ சாட்சியா சொல்லுவேன். இன்னைக்குள்ள செய்தி நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட் இதுதான். நம்ம லைஃப்ல நம்மளை ஓட வைக்கிறவர், நமக்கு அனுகூலம் பண்றதுக்கு ஒவ்வொருத்தரை வைப்பார். அதே வேளையில அவங்க ரோல் வரைக்கும் தான். என் ஓட்டத்தில் நான் தனிமன், அப்படியே கைகளை உயர்த்தி, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவே, நம்புவே. சவுலின் குடும்பமே தாவீதை எதிர்த்தது. அப்படிதான் பைபிள் இருக்கு. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் தான் சண்டை. ஆனால் அது நடுவில் ஒரு யோனத்தான வச்சிருந்தார். பவுல் ஒரு கப்பலில் பயணித்த போது கப்பல் சேதமாகி எல்லாரும் தப்பிச்சிருவாங்கன்னு சொல்லி அந்த காவலாளி கைதிகளை கொன்று போட பார்த்தான், பவுலையும் கொன்று போட பார்த்தான். ஆனால் அது நடுவில் 100 அதிபதியை ஃபேவரா வச்சிருந்தார். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர் ஏன் ஆண்டவர்? நீங்க போற இடத்துல எல்லாம் பிரதிகூலத்தின் நடுவிலும் ஒரு அனுகூலம் தெரியுமானா? அவன் எல்லாமே இருட்டா இருக்குங்க, சுற்றிலும் ஒரு அடைக்கப்பட்ட ரூம், எல்லாமே அடைக்கப்பட்டு எந்த ஒரு ஹோப்பும் இல்லாத இடத்துல ஒரு சின்ன துவாரம் வழியாக ஒரு ஒளி வீசுமானால் புரிந்து கொள்ளுங்கள், என் ஓட்டம் முடியவில்லை, என் ஓட்டம் இன்னும் இருக்கிறது. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவிலே கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அதுதானே புலம்பல் இருக்கு. நம்பிக்கை உண்டாக தன் மூக்கை தூளிலே விழுந்துவானாக்க, அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு தூசியில இருந்து கூட உனக்கு நம்பிக்கை உண்டாக ஆண்டவருக்கு முடியும். மணலை பாருட்டார், மண்ணை காட்டி கொடுத்துட்டாரு. இல்ல, நம்பிக்கைக்கு இடமே இல்லையா? நம்பிக்கைக்கு இடம் உண்டாக புலம்பல் இருக்கு, மூணுல இருக்கு. ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு தூசினா எவ்வளவு தாங்க இருக்கு? ஒரு சின்ன போட்டு இல்ல, சின்ன டாட், அது அடையாளம் பா. ஒரு சின்ன ஹோப் இருக்கு. 99.9% எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா 0.1% அந்த நம்பிக்கை என்னும் தீபம் அப்படியே அங்கே அங்கே அசையுது, ஆனாலும் எரியுது. இந்த அண்ணுக்குள்ள எதை காட்டுது தெரியுமா? யோசேப்பே, நீ சாக கூடாதுன்னு தான்ப்பா இந்த
கிணத்தையே நான் ட்ரை ஆகி வச்சிருந்தேன். தண்ணீர் இல்லாத குழி, தண்ணீர் இல்லாத குழி எப்படி உண்டாச்சு? சகோதரர்கள்லாம் தண்ணீர் எல்லாம் எடுத்து வெளியே ஊத்திட்டு அப்படியா? இல்லை, சகோதரருக்கு கோபத்துக்கு தண்ணீர் மட்டும் இருந்தால் அதுலேயே சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு விற்கப்படுகிறான், ரூபன் ரோல் முடிஞ்சது ரூபன் போயிட்டான், யூதா ரோல் முடிஞ்சது யூதா போயிட்டான், இப்போ யோசேப்பு நேராக போகிறான். 17வது வயதில் விற்கப்பட்டவன் 30 வயது வரைக்கும் அவன் பொய் குற்றச்சாட்டுக்குள்ளானான், நிந்தை அவமானம் அடைக்கப்பட்ட நிலை. ஆனால் பைபிள் சொல்லுது கர்த்தரோ. அப்போ அவனுக்கு அகைன்ஸ்டா பொய் சாட்சி சொல்லும் போதும் கர்த்தர் யார் கூட தான் நிற்கிறார்? யோசேப்பு கூட. இது மட்டும் யோசேப்பு தெரிஞ்சிருந்த ஆண்டவர் ஒரே ஒரு அடி கொடுங்க, ஆண்டவர் வாயிலே ஒரு அடி கொடுங்க, ஆண்டவர் எப்படி பச்சை பச்சையா போய் சொல்றாங்க. கடந்த நாள்ல ஒரு சகோதரி பேசினாங்க, என் புருஷன் இப்படி பாஸ்டர் அப்படி பாஸ்டர் அப்படி போறாங்க பாஸ்டர், ஆனாலும் ஆண்டவர் ஒரு சின்ன தட்டு கூட கொடுக்கலையே பாஸ்டர், அப்படி போய் ஒரு சின்ன கால் முறிஞ்சா கூட பரவாயில்ல ஆண்டவரேன்னு ஜோம் பண்ணாலும். யோசேப்ப குளியில தூக்கி போடும் போதும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். யோசேப்புக்கு 20 வெள்ளிக்காசு நிர்ணயித்த போதும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். தகப்பன் ஆசையாய் வாங்கி கொடுத்த வஸ்திரத்தை சகோதரர்கள் பறித்து கிழித்த போதும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். சிறைச்சாலையின் வஸ்திரம் கொடுத்த போதும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். ஆமை போர்த்திபாரின் வீட்டில் பொய்யான குற்றச்சாட்டவன் மேல் சாட்டப்பட்டின போதும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவனை மீண்டும் சிறையில் அடைத்த போதும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். என்ன ஆண்டவரே, என்னை வச்சு விளையாட்டு காட்டுறீங்களா ஆண்டவரே? இல்லை யோசேப்பே, நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன். இந்த புடமிடுதல் எவ்வளவு நாள் ஆண்டவரே? இந்த புடமிடுதல் எவ்வளவு நாள்? என் வாழ்க்கை ஃபுல்லாவாப்பா? இல்லை, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும். இது நிறைவேறும் போது நீ என்னென்ன துன்பத்தை கண்டாயோ அதற்கு பதிலாய் உன் கண்கள் இன்பத்தை காணும்படிக்கு என் ஆண்டவர் கிருபை செய்வார். நிறைவேறது வரைக்குதான். அப்படி என்றால் புடமிடுதல் அதிகரிக்கிறதா? புரிந்து கொள்ளுங்கள், வார்த்தை நிறைவேறும் வேளை வந்துவிட்டது. இதுதான் 105:19 தானே இருக்கு, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் வளமும் அவருடைய வசனம். யோசேப்பே, வசனம் புடமிடுதுப்பா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? சகோதரர்கள் செய்யறாங்க, அவங்க செய்யறாங்க, இவங்க செய்யறாங்க. இல்ல, அவங்க நினைச்ச மாதிரி நடந்திருக்கும்னா நீ கிணத்திலே அவுட்டு. வசனம் உன்னை புடமிடுதுப்பா. Thank you, Father. எதிரியானவன் திட்டம் நிறைவேறக்கூடாதபடிக்கு பயங்கரமா செயல்பட்டான். கர்த்தர் திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக கூடவே இருக்கிறார். ஆமென். அவன் செயல்பட்டு எதிரி தோற்ற போது தோற்றுவிட்டான். கடைசி கிளைமேக்ஸ்ல என்ன? இவன் அதிபதியா உட்கார்ந்து இருக்கிறான். அவன் கண்டது போல சொப்பனம் நிறைவேறினது. அப்பொழுதுதான் சொல்லுகிறான், நீங்கள் என்னை விட்டு போடவில்லை, கர்த்தர் என்னை அனுப்பினார். என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகளை சொல்லி நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நம்ம வாழ்க்கையில் யாரும் எப்போ நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ரோல் இருக்கிறது. ஆனால் கடைசி வரை நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. எனவே யாராவது எதிர்த்து பேசினாலோ பொய்யான குற்றச்சாட்டு காட்டினாலும் பாருங்க, அந்த ரூபனுடைய ஆசை பையனை திருப்பி கொண்டு போயிடணும். ஆனால் அந்த ஆசை நடக்க தேவன் அனுமதிக்கவில்லை. நம்முடைய சில ஆசை விருப்பங்களை கூட தேவன் அனுமதிக்காத காரணம் என்ன தெரியுமா? சில சொல்லுவாங்க, இவங்க மட்டும் இருந்திருந்தா, இப்போ இருந்திருக்கணும், இப்போ இருந்திருந்தா எங்க நிலைமையே வேற. அப்படி வேற ஆயிடக்கூடாதுன்னா ஆண்டவர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இல்லை. அவர் இருக்கிறார் எப்பொழுதும் துணை, அவரே என்னாலும் நடத்துபவர், அவரே ஆண்டவர் இதுவரை கொண்டு வந்துட்டாரா? பலப்படுத்துவார், நிறைவேற்றுவார், பாதுகாப்பார், பலப்படுத்துவார்,
நிறைவேற்றுவார். எங்கே கொண்டு போகும் வரை அவர் கூட இருப்பார் தெரியுமா? பரம ராஜ்யத்தை அடையும் வரைக்கும். நல்ல கரங்களை தட்டி Thank you, Father. யோசேப்பு எகிப்துக்கு போனான். தேவன் குறித்த நாளிலே தேவன் அவனை உயர்த்தி வைத்தார். யாரும் என் கூட இல்லை, எல்லாரும் கைவிட்டாங்க, கர்த்தரோ எனக்கு துணை நின்றார். எல்லாரும் கண்களை மூடி ஆமென், தேங்க் யூ ஃபாதர். அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் முழங்கால் போட முடிஞ்சால் முழங்கால் போடு. இந்த ஒரு பாடலை யாக்கோபின் தேவன் என்னென்ன பாதையில் நடக்கிறீங்கன்னு உங்களுக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, எனக்கு ரொம்ப என்னை பலப்படுத்தின வார்த்தை. இந்த ஊழிய ஆரம்பத்துல எல்லாம் ஆண்டவர் பேசி பேசி பலப்படுத்தின வார்த்தை, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அதை உயர எடுத்து கொண்டு போவது போல. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அதனால அர்த்தம் என்ன? கழுகு தன் கூட்டை கலைக்குது. அந்த கூட்டை கட்டினது யாரு? கழுகுதான். ஏன் கலைக்குது தெரியுமா? அந்த குஞ்சுகள் வளர ஆரம்பிச்சிச்சு. கூட்டை கலைச்சு அதை தெருவில் விடல, அதை விட உயரமான இடத்துல. இவ்வளவு நாள் தங்கியிருந்த கூட்டை கலைக்கும் போது வேதனை இருக்கதான் செய்யும். ஆனால் அப்படி கலைக்கிறது அடுத்த லெவல்ல கொண்டு போய் விடுவதற்கு. இது கழுகு கட்டின கூட்டை காகம் வந்து கலைக்கவில்லை, மற்ற பறவைகள் வந்து கலைக்க அது அனுமதிக்கவில்லை. எனவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் ஒருவரே அவரை வழி நடத்தினார். யாக்கோபே, உன்னை உங்க வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போய் 20 வருஷம் உங்க மாமா வீட்டில் வச்சதும் அங்கிருந்து திருப்பி கொண்டு வந்ததும் எல்லாம் உன்னை எல்லா சூழ்நிலையிலையும் உன்னை நடத்தினது நான் மட்டும்தான் யாக்கோபே. அவர் தான் நம்மை நடத்துகிறார். ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு கடைசி வரை நடத்துவீங்க. என்னுடைய கண்கள் ஒரு நாள் மனுஷங்க மேல போயிடக்கூடாதப்பா. என்னுடைய எதிர்பார்ப்பு ஒரு நாள் மனிதர்கள் மேல வந்து விடக்கூடாது. ஆண்டவரே உண்மையே நம்பி உண்மையே நோக்கி ஆண்டவர் நீர் எனக்கு தந்த உறவுகளுக்காய் ஸ்தோத்திரம், நீர் எனக்கு தந்த நண்பர்களுக்காய் ஸ்தோத்திரம், நீர் எனக்கு தந்த குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆனாலும் என் கண் ஒரு நாள் இவங்க மேல போயிடக்கூடாது. என்னுடைய எதிர்பார்ப்பு நம்பிக்கை முழுவதும் உம்மேல மட்டுமே இருப்பதாக. எல்லாரும் ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஏதும் இல்லை என்ற கவலை ஓ துணையாளர் ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை அமேன் துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர் சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர் நம்புவே நீருதி வரை நம்புவே நீருதி வரை க்ளோரே நம்புவே நீருதி வரை இயேசப்பா அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, என் ஓட்டத்தில் நான் தனிமை ஆமென் நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை என் ஓட்டத்தில் நான் தனிமை தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார் தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார் நம்புவே நீருதி வரை நம்புவே நீருதி வரை
வார்த்தையை கூட சொல்லி நான் அப்படியே ஜெபிக்கிறேன். யாக்கோபு தன்னுடைய கடைசி நாட்களிலே பிள்ளைகள் எல்லாம் தன் பக்கத்தில் அழைக்கிறான். 12 பிள்ளைகளும் யாக்கோபை சூழ்ந்திருக்கும் போது ஒவ்வொருத்தரையா ஒவ்வொன்றாகி சொல்லி பிளஸ் பண்ணுறான். பிளஸ் பண்ணிட்டு அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் யாக்கோபு கண்ணு மூட போறாப்புல, யோசேப்பை பக்கத்தில் அழைத்து என்ன சொன்னா தெரியுமா? ஆதியாகமம் 49:25 கவனிங்க, உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணை இருப்பார். அவர் உனக்கு துணையா இருப்பார். அதன் அர்த்தம் என்ன? யோசேப்பே, உன் கடைசி வரை எனக்கு இருக்கணும்னு ஆசைப்பா? இல்ல, எனக்கு முடியாது, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்டு மூட போறேன். ஆனா உனக்கு நான் ஒரு காரியத்தை கேரண்டி. என்ன? எங்க அப்பா ஈசாக்கு அவருடைய கடைசி வரை தான் என் கூட இருந்தார். ஆனால் ஈசாக்கின் தேவன் என் கடைசி வரை என் கூட இருக்கிறார். அதே போல எனக்கு யோசேப்பே என் கடைசி வரை தான் உன் கூட இருக்க முடியும். ஆனால் என்னுடைய தேவன் உன் கடைசி வரை, உன் தலைமுறை கடைசி வரை, அடுத்தடுத்த தலைமுறைக்கும் அவர் உனக்கு துணையா இருப்பார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு கொடுக்கிற நம்பிக்கை இதுதான், அவர் உனக்கு துணையா இருப்பார். ஆமே, அவர் உனக்கு துணையா இருப்பார். ரெண்டு கைகளை விரித்து கண்களை அப்படியே வானத்தை பார்த்து நேசித்த தகப்பன் வீட்டில் கொண்டு நம்புவே அப்பா இந்த பயணத்தை துவங்கினது ஆண்டவர். உறவுகள் எல்லாம் பாதி வயல் பாதி வழியில வந்து இணைந்தார்கள். நீர் ஒருவரே என்னுடைய பயணத்தின் ஆரம்பமும் முடிவுமாயிருக்கிறேன். நீர் ஒருவரே, நீர் ஒருவரே சொல்லுங்க. அந்தியம் வரே ஆச்சுடுமதி இயேசு என்றே கூட மதி. அந்தியம் வரே சுடுமதி இயேசு என்றே கூட மதி. இயேசுவின் கூடுள்ள, இயேசுவின் கூடுள்ள யாத்ரா ஆனந்தமே. ஆமாரோடு சேர்ந்திருந்தா பயமில்லையே. இயேசுவின் கூடுள்ள யாத்ரா ஆனந்தமே. ஆமாரோடு சேர்ந்திருந்தா பயமில்லையே. அன்பேறும் கைகளால், அன்பேறும் கைகளால் அற்புதமாய் நடத்திடும். மாதுரியமேறும் மொழிகளால் தன் சிநேகம் என்னோடு பங்கு வைக்கும். ஒற்றைக்கு விடுகையில்ல, மடுத்து மாறுகையில்ல. ஒற்றைக்கு விடுகையில்ல, மடுத்து மாறுகையில்லா.
ആദ്യം വരെ ചുടുമതി இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்குரைத்தவரே, எங்களோடு இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் துணை நின்று எங்களுக்கான நியமித்த ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்க எங்களை பலப்படுத்துவீர். ஆண்டவரே, எதிர்த்து வருகிற சத்துருவின் கையிலிருந்து எங்களை விடுவிப்பீர். ஆண்டவரே, அந்த பரமராஜ்யத்தை அடையும் மட்டும் நீர் எங்களோடு இருப்பீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேற யாருக்கும் இப்படி இருக்க முடியாதப்பா. நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும். கர்த்தர் துணை உண்டுங்கிற நம்பிக்கையில தைரியமாய் முன் செல்ல உடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும். எல்லா கனம் மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் உம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லும், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹாலேலூயா. காட் பிளஸ் யூ. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.